வானகரத்தில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட பாமக புதிய நிர்வாகிகள் தேர்வுக்குழு கூட்டம். சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மதுரவாயல் பூந்தமல்லி தொகுதிகளில் புதிய நிர்வாகிகள் தேர்வு அமைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் தெற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் செயலாளர் ஆலப்பாக்கம் து சேகர் தலைமையில் நடைபெற்ற புதிய நிர்வாகிகள் தேர்வுக்குழு கூட்டத்தில் மாநில தேர்தல் பணிக்குழு தலைவர் பேராசிரியர் மீகா செல்வகுமார், பசுமை தாயகம் மாநில துணை செயலாளர் ராதாகிருஷ்ணன், தலைமை குழு நிர்வாகிகள் தருமபுரி முருகசாமி, தங்க ஐயாசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் செம்பரம்பாக்கம் ரமேஷ், வானகரம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சீனிவாசன், வானகரம் செல்வம், ராமாபுரம் கன்னியப்பன், காரம்பாக்கம் குமார், பூந்தமல்லி ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, திருவள்ளூர் தெற்கு மாவட்ட சமூக ஊடகப் பேரவை இணை செயலாளர் அக்னி ஆறுமுகம் உள்ளிட்ட ஏராளமான பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கத்தினர், மகளிர் அணியினர் திரளாக கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பேசிய மாநில தேர்தல் பணிக்குழு தலைவர் பேராசிரியர் மீகா செல்வகுமார், பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கத்தில் புதிதாக மாநில மாவட்ட ஒன்றிய பகுதி நகர பேரூராட்சி மாநகர வட்ட பொறுப்புகளில் புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட உள்ளதாகவும், அதனால் அந்தந்த பொறுப்புகளை பெற விரும்பும் நிர்வாகிகள் பதவிக்கு ஏற்ற தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், பதவிக்கு ஏற்றாற்போன்று சிறப்பாக பணியாற்ற விருப்பமுள்ள நிர்வாகிகள் மட்டும் தங்களது பெயர்களை விண்ணப்பங்களில் பூர்த்தி செய்து வழங்க வேண்டும், ஜனநாயக முறைப்படி சிறப்பான முறையில் இந்த புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கும் நிகழ்ச்சி நடைபெறுகின்றது, மேலும் தங்களுக்கு கொடுக்கப்பட உள்ள பதவிக்கு ஏற்றாற்போன்று அந்தந்த பகுதிகளில் கட்சியை வலுப்படுத்தும் நோக்கில் புதிய உறுப்பினர்களையும் மாற்று கட்சிகளில் உள்ள வன்னிய சமுதாய மக்களையும் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கத்தில் சேர்க்க வேண்டும், பதவிகளை வாங்கி கொண்டு செயல்படாமல் இருந்தால் நிச்சயமாக அந்த நிர்வாகிகள் பதவியிலிருந்து நீக்கப்படுவார்கள், விருப்பமனு வழங்க உள்ள நிர்வாகிகள் அனைவரும் சிறப்பான முறையில் கட்சி பணியாற்றி பூந்தமல்லி மற்றும் மதுரவாயல் தொகுதிகளை பாட்டாளி மக்கள் கட்சியின் கோட்டையாக்க வேண்டும் என இவ்வாறு பேசினார். அதனைத் தொடர்ந்து மாநில மாவட்ட ஒன்றிய பகுதி நகர பேரூராட்சி மாநகர வட்ட பதவிகளுக்கான நிர்வாகிகளை தேர்வு செய்வதற்கு தகுதி வாய்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகளிடமிருந்து விருப்ப மனுக்கள் பெறப்பட்டன. விருப்ப மனுக்களை மாநில தேர்தல் பணிக்குழு தலைவர் பேராசிரியர் மீகா செல்வகுமார் பெற்றுக்கொண்டார்.